ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வருத்தப்படாத கரடி சங்கம் டிஜிபிபிஆர். ஓகேவா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லெவலை பார்த்தீங்கன்னா 0 to 70 அது மட்டும் எப்படா அமைப்பில் சீக்கிரம் ஏற்றுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க. ஆல்ரெடி சப்போஸ் வந்து நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ஸ்டிக் செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தெரியறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஹாய் கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அந்த பேர்ல ஒரு கெத் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஐஸ், மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லெவலப் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாமா அவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பி கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தேவைப்படும். ஓகேவா, அதான் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த இஎக்ஸ்பி கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் அது மாதிரி வரும். இப்போ 50% எடுக்கிறீங்க அப்படின்னா 50% கார்டு உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேட்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சேர்ந்து பார்த்தீங்கன்னா 150 சேர்ந்து வரும். அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் விளையாண்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பி பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 20% மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சில் போட்டிருக்கும். அது போத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா 200% சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்னு சொல்லிட்டு அம்பு கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னலாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 200% போட்டு இருக்கும். ஓகேவா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 200% இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா நேரத்துலையும் வருமான மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வராது. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடம் அல்ல 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தான் வரும். ஓகேவா, அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. வரும்போது ஆனால் கரெக்டாக வரும், அது மாதிரி தான் வரும். ஓகேவா, சேர்ற மாப்பிள நான் இந்த இஎக்ஸ்பி கார்டெலாம் எப்படா எடுக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேவா, அதுக்கான இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, இஎக்ஸ்பி கார்டெலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கில்ட் இருக்குது வந்து, அதாவது சரியா நீங்கள் இருக்க கில்ட் மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க கில்ட்டு அந்த கில்ட்டோட லெவலை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்லாம் தருவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம கில்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெவல் போகிறதுனால 3 டேஸ் மட்டும் இருக்குவேன். இதே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெவல் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும். ஓகேவா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இஎக்ஸ்பி முடிகிற டேட் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 50 EXP கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கடா மாப்பிள கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டைமண்ட் ட்ராயலுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ராயலுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இஎக்ஸ்பி கார்டு 50% ப்ளஸ் கோல்டு 50% இருக்கும். இது எப்போ நம்ம அப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸ்பின் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாம் ஸ்பின் பண்ணுவீங்க அப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ் அது மாதிரி பை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் என்ன மாப்பிள இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எலைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னடா மாப்பிள இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இஎக்ஸ்பி கார்டுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இஎக்ஸ்பி கார்டெலாம் வரும் அதில், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டுக்குள்ள கொடுத்து வச்சிருக்காங்க. பண்ணாட போய் செத்த போய் இந்த கரினாக்காரங்களை என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரா மாப்பிள இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரிமூவ் பண்ணிட்டாங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரினாக்காரங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட் பாஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 100% இஎக்ஸ்பி கார்டு கிடைக்கும். எப்படா மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா 100%ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 எடுக்கிறீங்க அப்படின்னா டபுளாக வரும். ஓகேவா, 100 எடுத்தீங்க அப்படின்னா 200 சேர்ந்து வரும். ஓகேவா, அதான் பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்பீரியன்ஸ் கார்டோடது. ஓகே, நான் அப்புறம் அதுக்கப்புறம் வேறு எதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சீசன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தருவாங்க இல்லையா, நிறைய ரிவார்ட்ஸ் தருவாங்க. மஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிவார்ட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ள நீங்கள் வந்து ஆல்ரெடி கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎக்ஸ்பி கார்டு தராங்க, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு 2 பார்த்தீங்க அதில் ஒரு இஎக்ஸ்பி கார்டு தராங்க. 50%க்குள்ளே தான் தராங்க, ரொம்பலாம் தள்ளவங்க. அவளுக்கு ஒன்றும் நல்லவங்களாம் இல்லை, அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் நல்லவங்க இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி காசு கொடுக்குற மாதிரி தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஓகே, இன்னொரு ட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா 100 EXP கார்டு பார்த்தீங்கன்னா 100 அதாவது பார்த்தீங்கன்னா 100% இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகவே எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோர் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இருப்பாங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் பார்த்திங்க 100% எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு இருக்கும். ஓகேவா, டபுள் இஎக்ஸ்பி கார்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 100 டைமண்ட் வரும். ஓகேவா நண்பா, பட் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. கிஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா 100 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பாட் ஐடி 20 மேலே இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா பாட் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாட் ஐடியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் ஆஃபர் 29 ஆஃபர் மட்டும் வரும். அதை மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 20 லெவல் மட்டும் ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா போதும். அது மூலியம் பார்த்தீங்கன்னா இந்த இஎக்ஸ்பி கார்டு தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, இதை ஈஸியாக கிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா ஆஃபர் போட்டிங்க அப்படின்னா 300 டைமண்ட் போட்டிங்க அப்படின்னா 3 இஎக்ஸ்பி கார்டு போட்டலாம். ஓகேவா, 21 நாளைக்கு போடலாம்னு வைங்களேன்.
21 நாளில் நீங்கள் விளையாடலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக வரும். ஓகே, தேர்ட் நம்ம தேர்ட் ட்ரிப் என்ன மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போயா அடிக்காமல் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா போயா தான் உங்களோட இதுவாக இருக்கணும். ஓகே, உங்களோட மெயின் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா போயா. ஓகே, நீங்கள் உள்ளே போயிட்டு அடி வாங்க போங்க, அடிங்க அடிக்காமல் போங்க, ஓகேவா, சுடுங்க சுடாமல் போங்க. பட் நீங்கள் வந்து கடைசி முடிய சர்வே பண்ணி இருந்தாலும் சரி, அடிச்சிருந்தாலும் சரி, ஓகேவா, நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் கில் பண்ணிடுங்க. சப்போஸ் நான் வந்து சர்வே பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, லாஸ்ட் முடிய விளாண்டிங்கன்னா முக்கியம். இதே நம்ம தலைவர் சைடில் சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ்ஸையும் இருக்குது, அது மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோம் மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஃபைனல் முடிய போங்க. ஓகேவா, லாஸ்ட்டு 10 பேர் இருக்கானா, 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக போய் ஹெல்மெட்லாம் ஆகாதீங்க, இருக்கிற முடியும் அடிங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா போயாவது தான் இருக்கும். ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா தான் போயாடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிப் என்ன அப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச் போகிறீங்கன்னு வைங்களே, ரேங்க் மேட்ச் போகிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கில்டு மேட்ச் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சப்போஸ் போங்க. ஓகே, அவங்களோட சப்போஸ் சேர்ந்து போனீங்க அப்படின்னா உங்கள் கில்டு மேட்சோட ஸ்குவாட் போட்டு போங்க, இல்லை டியூ போட்டு போங்க. சோலோவாக மட்டும் போனீங்க அப்படின்னா உங்களோட இஎக்ஸ்பி வந்து ஏறதுக்கு வாய்ப்பே இல்லைன்பா. சோலோவாக போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஓகேவா, ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும். சோலோவாக போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். அதுக்கான தான் பார்த்தீங்கன்னா டியூ சோலோ ஸ்குவாடு, அதாவது பார்த்தீங்கன்னா டியூ ஸ்குவாட் மட்டும் போங்க, சோலோ மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, சோலாவாக போனீங்க அப்படின்னா இனிமே பார்த்தீங்கன்னா உங்களை கில் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட பார்த்தீங்கன்னா மேட்ச் விட்டு வெளியே வந்துருங்க. இதோ டியூவாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவியூ பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்கள் டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தார் அப்படின்னா உங்களை ரிவியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் போகாதீங்க, உங்களை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அது மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட போங்க. ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றணும்னு மற்றவங்களும் போனால் போட அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேவா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் என்ன மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ட்ரிப் உள்ளது, வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த ட்ரிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோலில் பார்த்தீங்கன்னா நானும் சரியான ப்ரோ பிளேயரியா கிளாஸ் கோலில் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருப்பேன். ஓகேவா, ஒன்லி பார்த்தீங்கன்னா நான் விளையாடுறப்பெல்லாமே கிளாஸ் கோட் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருப்பேன். அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் மாப்பிள கிளாஸ் கோட் விளாண்டிங்க அப்படின்னா சத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கில்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட இஎக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏற்றவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் மட்டும் தான் விளாண்டணும். ஓகேவா, ரேங்க் மேட்ச் மட்டும் விளாண்டிங்க மட்டும்தான் உங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட இஎக்ஸ்பி லெவலை பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியும். ஓகேவா, அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிளாஸிக் யாரும் விளையாடாதீங்க, கிளாஸ் ஸ்குவாடும் விளையாடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா விளாடுங்க, பட் லெவல் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் போட்டு தான் ப்ளே பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50% இஎக்ஸ்பி கார்டு கம்பல்சரி இருக்கும், 3 நாளைக்கு 6 நாளைக்காச்சும் கம்பல்சரி எல்லா டைமும் இருக்கும். அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் விளாட்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா இருக்கும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இஎக்ஸ்பி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் விளாட சொல்லுவேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அப்பெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பார்த்தீங்கன்னா தூங்காமல் நான் பாட்டுக்கு லெவல் பூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியுங்க நினைக்கிறேன். பட் அவங்களாம் அப்படி பண்ணாதீங்க, கம்பல்சரி தூங்குற நேரத்தில் தூங்குங்க, விளையாட நேரத்தில் விளாடுங்க. ஓகேவா, ஓகேலாம் மாப்பிள, அதுக்கப்புறம் என்னடா மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நீ லெவலப் பண்ண இடா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. என் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்குது, ஏன்னா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நீ ஃபஸ்ட்டு லெவலப் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னோடய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 58 தான், ஏன்டா மாப்பிள்ளே நீ 58 லெவலில் இருக்க, அப்புறம் எப்புறம் எங்களை இது பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஓகேவா, நீனே 58 தான் இருக்க, இந்த டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே வர வேண்டியானா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா லெவலை பார்த்தினா இது பண்ணுறது இல்லை. ஓகேவா, நீ எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் சரி வா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லெவலை வந்து கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் தேவைப்படும். ஓகேவா, ஏன் இது என்னோடய இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லெவல் தேவையில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டீம் அடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களோட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற நேரத்தில் ப்ளே பண்ணுவேன், தூங்குற நேரத்தில் தூங்குவேன், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெவலப் பண்ணுற தேவையில்ல. அது போது பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கிற மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வி பேட்ச் போட்டு டிஜிபி பியர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இது எப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்த ட்ரிக்ஸு, எப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தது. பட் இந்த இதில் ட்ரிக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச இந்த ட்ரிக்கில் இருந்திருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நிறையா பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மறக்காம ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டு பாருங்கள். ஏன்டா மாப்பிள லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன், நீங்கள் பண்ணுற லைக்னால் நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்காண்டி லைக் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காண்டி மேக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வியூஸ்க்காண்டி மேக் பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எத்தனை பேர் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பாய் கேஸ், பாய் பாய், நெக்ஸ்ட்டு அடுத்த என்ன வீடியோ வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது முடிய பார்த்தீங்கன்னா பாய் கேஸ்.